விரைவில் புதிய அமைச்சரவை நியமனம் வெளியானது அதிரடி தகவல். கோட்டாபய விடுத்த கோரிக்கையை நிராகரித்த சஜித். போராட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. மஹிந்தவின் வீட்டில் மலர் வளையம். கொழும்பின் முக்கிய பகுதியில் பதற்றம், களமிறக்கப்படும் காவல்துறையினர், நடுச்சந்தியில் கூடாரம். பிரதமர் மஹிந்த நாளைய தினம் அறிவிக்கவுள்ள உத்தியோகபூர்வ முடிவு. பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ விளக்கம் அளித்து பின்னர் தனது ராஜினாமாவை அறிவிப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமரை பதவி விலகுமாறு கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் பதவி விலகியதும் அனைத்து கட்சிகள் அடங்கிய அமைச்சரவையை அமைக்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அழைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் முன்வைத்துள்ள யோசனைகளுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரன் பெர்னாண்டோ செய்தியாளர்களிடம் கூறுகையில், தற்போதைய ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்க வேண்டும் என்று இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் முன்மொழிந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் கலந்துரையாடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தை சந்திக்க உள்ளதாக சட்டத்திறனி அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இந்த செயல்முறைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்ற அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் கோரும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் பதவியை ஏற்று இடைக்கால அரசாங்கத்தை அமைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விடுத்த கோரிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிராகரித்துள்ளார். இந்த தகவலை இன்று ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்தநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து தொலைபேசி அழைப்பு மூலம் ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்திருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழு கூட்டத்தை நடாத்தினார். நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறைமையை நீக்குவது உட்பட சட்டத்திறனிகள் சங்கம் முன்வைத்த பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என இதன்போது முடிவு செய்யப்பட்டது. அதன் பிரகாரம் சட்டத்திறனிகள் சங்கத்தின் பரிந்துரைகளின்படி நெருக்கடிக்கு தீர்வு காண இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆதரவளிக்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தி நேற்றைய தினம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நாளை முதல் ஒரு வார காலம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் அவசரகால சட்டங்களை பிரகடனப்படுத்தி ஆர்ப்பாட்டங்களை நசுக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரவிகுமதேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் பதவி விலகும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் என இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். அங்குண்டு கொலபெலசவில் உள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்த அபரவீரவின் வீட்டின் முன்பு போராட்டக்காரர்கள் சிலர் மலர் வளையம் வைத்துள்ளனர். கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக இதன்போது அவரது வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மலர் வளையம் வைத்து போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். தற்போதைய அமைச்சருக்கு மஹிந்த அபரவீர ஆதரவளிக்க கூடாதெனவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு ஆமர் வீதி சந்தையில் எரிவாயு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் நடுச்சந்தையில் கூராடம் அமைத்துள்ளனர். இதனை காவல்துறையினர் தடுக்க முற்பட்ட போது மக்கள் தொடர்ச்சியாக வீதிகளை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாளைய தினம் தனது பதவி விலகல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை பிரதமர் பொதுஜன பெரமுனவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார். இதன்போது பிரதமர் பதவியிலிருந்து தான் விலக வேண்டும் என்பது குறித்த கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் கலந்தாலோசிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேவேளை விசேட அமைச்சரவை கூட்டத்தில் தனது பதவி விலகலின் பின்னர் நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கான உரிய திட்டம் காணப்பட்டால் தான் பதவி விலக தயார் என பிரதமர் தெரிவித்தார். V
விரைவில் புதிய அமைச்சரவை நியமனம் வெளியானது அதிரடி தகவல். கோட்டாபய விடுத்த கோரிக்கையை நிராகரித்த சஜித். போராட்டம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவு. மஹிந்தவின் வீட்டில் மலர் வளையம். கொழும்பின் முக்கிய பகுதியில் பதற்றம், களமிறக்கப்படும் காவல்துறையினர், நடுச்சந்தியில் கூடாரம். பிரதமர் மஹிந்த நாளைய தினம் அறிவிக்கவுள்ள உத்தியோகபூர்வ முடிவு.